சுதந்திர தின விழா உரையில் வீரன் அழகு முத்துக்கோன் பெயரை உச்சரிக்காத முதல்வருக்கு உள்ளாட்சி தேர்தலில் பாடம் புகட்டுவோம். அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் பேட்டி. மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் நிறுவன தலைவர் கேப்டன் ராஜா தலைமை வகித்தார். மதுரை மாவட்ட நிர்வாகிகள் மோகன் யாதவ், சுரேஷ் யாதவ், பழனிமுருகன் யாதவ், சரவணன் யாதவ், பாலமுருகன், பொன்னூரான் மற்றும் அழகுமலைசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆலோசனை கூட்டத்திற்கு மதுரை, சிவகங்கை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இது வந்து நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துப்போனுடைய பெயரை உச்சரிக்காமல் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளாத கே.பி. சுந்தரம்பாள், என்.எஸ். கிருஷ்ணன், ஈவேரா பெரியார் போன்றவர்கள் பெயர்களை உச்சரித்து யாதவ சமுதாயத்தையும் யாதவ இன மாமன்னர் அழகுமுத்துப்போனையும் சுதந்திர போராட்ட உரையில் குறிப்பிடாமல் அதை மறைத்துள்ளார். இதன் காரணமாக அவர் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். மாமன்னர் அழகுமுத்துக்கோன் அவர்கள் முதல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவரை பீரங்கி வாயில் வைத்து சுட்டு கொன்றுள்ளார்கள். இதையெல்லாம் தெரிந்து அரசு விழாவாக ஜூலை 11 குரு பூஜை விழாவை அரசு விழாவாக அரசு ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது. ஆனால் இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பெயரை உச்சரிக்காமல் ஜூலை 11 அன்று மாவீரன் அழகுமுத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவிக்காமல் செப்டம்பர் 3 தீரன் சின்னமலை அவர்களுக்கு கிண்டியில் போய் மாலை அணிவித்து மரியாதை செய்துள்ளார். யாதவ சமுதாயத்தை இந்த முதல்வர் புறக்கணிக்கின்றாரா? அப்படி புறக்கணித்தால் இந்த யாதவர்கள் யார் என்பதை தமிழக முதல்வருக்கு காட்டுவார்கள். வர இருக்கின்ற மாநகராட்சி, பஞ்சாயத்து, முனிசிபல் போன்ற எலெக்ஷனில், கார்ப்பரேஷன் போன்ற தேர்தலில் அவருக்கு சரியான பாடம் யாதவர்கள் புகட்டுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். யாதவ சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லலாம, சும்மா கொடுத்தாரா? அது வந்து மந்திரி வாங்கினவருக்கும் கொடுத்தவருக்கும் தெரியும் எதன் அடிப்படையில் கொடுத்தாரு அப்படிங்கிறது. வேற கொஸ்டின் இல்லை. இப்போ யாதவர் சமுதாயம் எவ்வளவு ஓட் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு ஓட் பேங்க்? யாதவர் சமுதாயம் 1,20,00,000 வாக்கு வங்கியை வைத்துள்ளது, அது அனைவருக்கும் தெரியும். இதன் காரணமாகத்தான் இவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதை தவிர்க்கிறார்கள். அதனால வந்து இப்போ நீங்கள் அந்த தொடர்ச்சியாக வந்து வருத்தம் தெரிவிக்காட்டி வேற போராட்டம் இருக்கா? அவர் வந்து பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் முற்றுகை போராட்டம் நடத்துவோம். உங்கள் பேர்? ஐ எம் கேப்டன் ராஜன், அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையுடைய நிறுவன தலைவர். எங்களுடைய அமைப்பில் வந்து 800,000 மெம்பர் இருக்காங்க. இது உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும். எங்களை பற்றி எல்லாமே உளவுத்துறை வந்து கண்காணிச்சிட்ருக்கு, கணக்கு எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் அது வந்து முதல்வருக்கு இம்மிடியேட்டாக போய் சேரும் என்பதும் எங்களுக்கு தெரியும்.